ஹாய் ஆல் ஆஃப் யூ. ஐஐடிஎம்ல ஆன்லைன் டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்னையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம். ஸோ எனி டைம் எங்கே நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைனில் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கான பேச்சுலர் டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். ஓகேவா? பாலிடெக்னிக் டிகிரியா இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் கோர்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்ல ஆஃபர் பண்றாங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ்ல. ஓகேவா? சோ நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அப்ளிகேஷன் ஓபன் ஃபார் செப்டம்பர் 21 பேட்ச் அப்படின்னு சொல்லி இருக்கும். அங்க அப்ளை நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கறது ஓபன் ஆயிரும். நீங்க எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றீங்களோ அதையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அப்ளிகேஷன்ல நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ நீங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணும் போது ஜிமெயில ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அக்ரிமெண்ட் மாதிரி ஒண்ணு வரும், அதுக்கு ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ், 12th மார்க் ஷீட்டோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பிளஸ் கான்டாக்ட், அதுக்கப்புறம் அகாடமிக் டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிறது இருக்கு. இங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட் மேட்டர், என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கான நல்ல ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இன்டெப்த் நாலேஜ் கூட உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஸ்டடி குரூப்ஸ் இருக்கு, இன்டராக்டிவ் செஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸோட கைடன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் உங்களுக்கு அது இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன் டிகிரிக்கு அப்ளை பண்ண போறீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் உங்களோட கூகுள் க்ரோம் அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வர பேஜ் தான் இது. இதுல நீங்க உங்களோட பர்சனல் டீடைல், 12th ஆர் ஈக்குவலன் டீடைல்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் அந்த பேஜ். நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் காமிக்கும். ஸோ இதுல நீங்க உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், 12th ஆர் ஈக்குவலன் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ், கரண்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் as much as you can.